என்னங்க லேப்டாப்ப போட்டு இப்படி அடிக்கிறீங்க? மனசாட்சியே இல்லாம அதுல டின்னர் ஊத்தி வேற எரிக்கிறீங்க. இந்த கண்டிஷன்ல உங்க லேப்டாப் இருந்தா அதை தூக்கி போட்டுருவீங்கல்ல? இனிமே நீங்க தூக்கி போட வேணாம். அந்த லேப்டாப்பையும் ரெடி பண்ணி தராங்க. அதை எப்படி ரெடி பண்றாங்க, அது கூடிய மெத்தடு, எவ்வளவு டைமிங் ஆகும், எல்லாமே இந்த வீடியோல நம்ம பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. கைஸ், ஆரம்பத்திலே பாத்திருப்பீங்கல்ல, லேப்டாப்பை போட்டு எரிச்சிருப்போம், அதை எப்படி ரெடி பண்றாங்கன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எங்க பண்றாங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பேலஸ்ல தான் பண்றாங்க. ஸோ ஓனர் சார் இங்க இருக்கிறாரு, அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ வாங்க. ஸோ சரவணன் சார் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். சொல்லுங்க சார், பேலஸ்ல என்னெல்லாம் நம்ம பண்றோம், எப்படி அந்த எரிஞ்ச லேப்டாப்பை வந்து ரெடி பண்றோம்? இல்ல, இப்ப பேலஸ்ன்னு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எந்த பொருளாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. எங்கள் கூகுளில் போய் எங்கள் பேலஸ்ன்னு பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எங்கள் ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 2600 ரிவ்யூ வச்சுருக்கோம். எல்லா ரிவ்யூ இண்டிவிஜுவலாக படித்து பார்த்தீங்களாமே எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டட் ரிவ்யூஸ் தான். நாங்கள் அந்தளவுக்கு சர்வீஸில் ஸ்ட்ராங்கு. இப்போ நீங்கள் எரிச்ச லேப்டாப்பை எப்படி அவ்வளோ ஈஸியாக சரி பண்ணால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் பெட்ரோல் ஊற்றி எரிக்கும் போது அந்த லேப்டாப்போட பாடி தான் டேமேஜ் ஆகும். உள்ள இருக்க பாட் வந்து அவ்வளவு ஈஸியா டேமேஜ் ஆகாதுங்க. நீங்க மொத்தமா மேல இருக்க பாடி கீழ இருக்க பாடி தான் எரிச்சிங்க. உள்ளுக்கு மதர் போர்டு சேஃபா தான் இருக்கும், எதுவும் ஆயிருக்காது. சோ அதை நாங்க பேனல ரீப்ளேஸ் பண்ணினாவே போதும், எங்களுக்கு அது நல்லா ஒர்க் ஆகும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி நாங்க ஒரு சின்ன இது மாதிரி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி காமிச்சோம். காரை மேல ஏத்தி காமிச்சோம், பைக் மேல ஏத்தி காமிச்சோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா எங்ககிட்ட வர லேப்டாப் கஸ்டமர்லாம் ஒரு சில பேர்ல மஞ்சள் பயில் அப்படியே குத்து மாதிரி போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதாவே ரெடி பண்ணி தர்றோம். 2-3 வருஷமா சர்வீஸ் ஆகாம இருந்த கொடுத்த லேப்டாப்ல கொண்டா நாங்க பண்றோம். எங்களுக்கு லேப்டாப் சர்வீஸ் பொறுத்தளவு எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இப்போ நான் ஒரு காமன் ஆடியன்ஸா, இப்ப என் வீட்டுல வந்து என் லேப்டாப் ஒரு பிரச்சனை, ஆனா அது வந்து சரி பண்ண முடியுமா, அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா? ஏன்னா நான் வாங்கி 10 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பழைய லேப்டாப் எல்லாம் கூட ரெடி பண்ணி தருவீங்களா? எங்களுக்கு இதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுக்கு. எங்க கோயம்புத்தூர் நீங்க நிறைய பக்கம் ஆட்டோல பாத்தீங்கன்னா எங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குங்க. அதுல நாங்க என்ன கண்டென்ட் கொடுத்து போனா, 10 லேப்டாப் 15 வினாடி வேகம், இதுதான் எங்க லேப்டாப்போட கண்டென்ட்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10 வருஷம் லேப்டாப் போனாங்க, 10 வருஷம் லேப்டாப் ஆன் பண்ணா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஆன் ஆகி உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் போடுறதுக்கு. நாங்க 15 செகண்ட்ல உங்க டெஸ்க்டாப் போடுற மாதிரி பண்ணி கொடுப்போம் கண்டென்ட். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கிட்ட நிறைய லேப்டாப் சர்வீஸ் பண்ணாம இருக்குன்னு சொன்னீங்க, இன்னொரு அதே ஆட்டோ ஆடு கண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்க கோயம்புத்தூர் பூரா எங்களுக்கு கொண்டு போன கண்டென்ட். இது இறந்த லேப்டாப்புக்கு உயிர் கொடுக்கப்படும், இதான் எங்களோட ஆடு கண்டென்ட்டுன்னு சொல்லி நிறைய சர்வீஸ் பண்ண முடியாம சின்ன லேப்டாப் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க நிறைய ஆட்டோல பின்னாடி பாக்கலாம் கோயம்புத்தூர்ல இறந்த லேப்டாப் உயிர் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கும். இல்ல, அது பண்றோம், பண்றத சொல்றோம், அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர். இது இல்லாம வேற சேல்ஸ்லாம் கூட இருக்குங்களா உங்ககிட்ட? நாங்க சேல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாங்க எங்களோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா சர்வர்ஸ், ஃபயர்வால், நெட்ஒர்க்கிங் ப்ராடக்ட் எல்லாமே பண்றோம். கேமிங் டெஸ்க்டாப்ஸ் நிறைய பண்றோம். இப்ப காலப்பட்டியில் ஓப்பன் பண்ணிக்கிற ஃப்ரான்ச்சைஸே பாத்தீங்கன்னா கேமிங் டெஸ்க்டாப்ஸ் எக்ஸ்க்ளூசிவா கோயம்புத்தூர்லயே ஃபர்ஸ்ட் டைம் எல்லா பிராண்டோட கேமிங் ப்ராடக்ட் ஒரே இடத்துல ஒரு ஷோரூம் கொண்டாரோம், காலப்பட்டியில் ஓப்பன் ஆக போறாங்க. அப்போ செப்டம்பர்ல ஓப்பன் பண்றோம். செப்டம்பர்ல ஆல் தி பெஸ்ட் சார் அதுக்கு, நல்லபடியா ஓப்பன் பண்ணி சிறப்பா வர வாழ்த்துக்கள். கண்டிப்பா, தேங்க் யூ சோ மச். சூப்பர் சார், இதை தாண்டி வேற என்ன சார் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலாம்? எங்களோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சர்வீஸ் சென்டர் பார்த்திருப்பீங்க, நிறைய பிரான்ச் இருக்க சர்வீஸ் சென்டர் பார்த்திருப்பீங்க. எங்களோட ஒரே ஸ்ட்ரென்த் என்ன, கோயம்புத்தூர்லயே தமிழ்நாட்டிலேயே கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு பிரான்சைஸி கொடுக்கறது நாங்க மட்டும்தான். சரி, நீங்க நிறைய பிரான்ச் பார்த்திருப்பீங்க, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. பிரான்சைசி ஓப்பன் பண்ணுறது தான் கஷ்டம். பிரான்ச் அப்படிங்கிறது நீங்க ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். பட் பிரான்சைசி அப்படிங்கிறது நம்மளை நம்பி வேற ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ கோயம்புத்தூர் சிவானந்த காலில் எங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, பீலமேடில பிரான்சைசி, காலப்பட்டி, சரவணப்பட்டி, தென் குனியமுத்தூர் அண்ட் மலுமிச்சப்பட்டி அப்கமிங் பிரான்சைசி. ஸோ எங்ககிட்ட நாங்கள் மட்டும்தான் பிரான்சைசி கொடுக்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயே சர்வீஸ்க்கு 2600 ரிவ்யூ வச்சிருக்கோம், ஒரே டீம் நாங்கள் தான். இதான் எங்களோட ஸ்ட்ரென்த். இப்போ டெலிவரிலாம் இப்போ சர்வீஸ் நான் கொடுக்கணும்னா வெறும் கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை எப்படி சார்? அது இல்லைங்க, எங்களுக்கு இது மாதிரி இப்போ நீங்கள் போகிற அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு போகிற பார்க்கலாம். இது மாதிரி நாங்கள் பண்ண பிராண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை இதெல்லாம் அப்படி நல்லா பாக்ஸ் பாக்ஸா பண்டில் பண்டலா பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நாங்க ரெடி பண்ணிடுவாங்க, ஒரேல அனுப்புறாங்க, பஸ்ல அனுப்புறாங்க, ரெடி பண்ணி திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. அவுட் ஸ்டேஷன்ல எங்களுக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சேல்ஸ் சொல்லும் போது அதுக்கு ஒரு டெலிவரி அவுட் ஸ்டேஷன் கொடுத்துருவீங்க? கண்டிப்பா. நாகர்கோயில் ஒரு ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் தான் இப்போ நாகர்கோயில் பிரான்சைஸி கேட்டுட்டு இருக்காருங்க. சார், நாங்க உங்களோட சர்வீஸ் பண்ண உங்க வீடியோ பார்த்து தான் வந்தோம், நல்லா இருந்துச்சுங்க, எங்களுக்கு நாகர்கோயில் இது மாதிரி பிரான்சைஸி கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க, நாகர்கோயில் பிரான்சைஸி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு சார். நம்ம சேனல் சூப்பர் டீலக்ஸ் இல்லைன்னா கௌதம் சேஸ், இது ரெண்டுத்தினோட பேர் சொல்லிட்டு இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஆஃபர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாங்க, நான் ஒரு வித்தியாசமான ஆஃபர் உங்களுக்கு தரேங்க. ஏன்னா சரி, நான் ஆஃபர் இங்கே சொல்லிட்டுனா அந்த ஆஃபர் நாளை கொடுக்கல, மேபி கஸ்டமர் திங்க் பண்ணலாம் இவங்க ப்ரைஸை ஜாஸ்தி பண்ணி கம்மி பண்ணுறாங்கன்னு. உங்கள் கஸ்டமர் யாராக இருந்தாலும் வரட்டும், உங்கள் வீடியோ பார்த்து வந்து எங்களை சொல்ல வேண்டாம்,
ஆஃபீஸ்க்கு வரட்டும், என்ன லேப்டாப் வேணுமோ, என்ன டெஸ்க்டாப் வேணுமோ, கேமிங் டெஸ்க்டாப் வேணுமோ, எது வேணால் வாங்கிட்டோம். அவங்க எப்படி இருந்தாலும் பேசுவாங்க, எங்கள் யூசர்ஸ் பேசுவாங்க, எல்லா ஆஃபரும் கேட்பாங்க. எல்லா டீலும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பில்லிங் ஓகேன்னு சொல்லிட்டு பில்லிங் பண்ணுறது முன்னாடி உங்கள் வீடியோ காமிச்சு இதை பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்ல சொல்லுங்கள். பில்லிங் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்லாம் இதை பற்றி சொல்ல வேணாம், பில்லிங் பண்ணுறது முன்னாடி இந்த வீடியோ பார்த்து தான் வந்தேன்னு சொல்ல சொல்லுங்கள். 1000 rupees ஃப்ளாட் ஆஃபர் கொடுத்தாங்க, ஆஃபர் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கொடுத்தா நம்ம யூசர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவங்க இந்த வீடியோ பார்த்து வந்தாங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா 2000 rupees ஏற்றி நீங்கள் எங்களுக்கு குறைச்சதுன்னு சொல்லுவாங்க. எல்லா டீலையும் முடிச்சு சொல்லுங்கள், லேப்டாப் கன்ஃபார்ம் சொல்லுங்கள், ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், பில்லிங் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ காமிச்சு இதை காமிச்சு வந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள், வில் கிவ் ஃப்ளாட் 20,000 ஆஃபர். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே உடைச்சிட்டீங்க, நேர்மையாக ஒரு ஆஃபர். கண்டிப்பாக சார், நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடுவில் ஏதோ பிரான்ச்சைசின்னு சொன்னீங்க, ஆனா நான் நிறைய கம்ப்யூட்டர் ஷாப்ஸ் ஆகட்டும், இந்த லேப்டாப்ஸ் ஆகட்டும், ஸ்பெசிஃபைடா அது பண்றவங்க சர்வீஸ் கூட போயிருக்கேன், பட் எங்கேயுமே இந்த பிரான்ச்சைசி அப்படிங்கிற விஷயம் வந்து நான் புதுசா கேள்விப்படுறேன். அது என்ன கான்செப்ட், நீங்க எப்படி பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா ஆடியன்ஸுக்கு சொல்லிருங்களேன். ஓகே, நல்ல க்வெஸ்சன். இப்ப பேசிக்கலா இந்த ஃப்ரான்ச்சைசிங்கிற ஐடியா எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கீங்க, ஒரு கம்பெனி வந்து மல்டிபிள் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், பட் ஒரு ஃப்ரான்ச்சைசிங்கிறது ஒரு பிராண்டனால தான் கொடுக்க முடியும். எனக்கு ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு ஆசை, நீங்கள் நிறையா பிராண்ட் பார்க்குறீங்க, ஒரு சேல்ஸுக்கு டெல் இருக்குது, ஹெச்பி இருக்குது, இன்னொரு இருக்குது, நிறையா பிராண்ட், ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தால் மல்டிபிள் பிராண்ட் இருக்குது, ஆனால் சர்வீஸுக்குன்னு ஒரு பிராண்டு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே பெருசாக கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், சர்வீஸுக்குன்னு ஒரு பிராண்ட் கிடையாது. ஸோ சர்வீஸுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த ஆசை தான். நான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணி இப்போ ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் ஃப்ரான்ச்சைசி ரொம்ப சிம்பிளிஃபையாக நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் ஃப்ரான்ச்சைசி யார் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு லொக்கேஷன் ஃபைனல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் அவங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. மேன் பவர் நாங்களே கொடுத்துருவோம், டெக்னிக்கல் சப்போர்ட் நாங்களே கொடுத்துருவோம், ப்ராடக்ட் சப்போர்ட் நாங்களே கொடுத்துறோம், மார்க்கெட்டிங் சப்போர்ட் நாங்கள் எல்லாமே கொடுத்துறோம். அவங்க ஜஸ்ட் அங்கே உட்காந்து வர்ற கஸ்டமர் அட்டன் பண்ணால் போதும். எங்களுக்கு இந்த பேலிஸுங்கிற பிராண்டை தமிழ்நாடு பூரா கொடுத்தா போதும். இப்போ கோயம்புத்தூரில் 2 ஓப்பன் பண்ணிட்டோம், இன்னும் 3 ஓப்பன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு திருப்பூர், ஈரோடு எல்லாமே பைப்லைனில் இருக்குது. 2025 எண்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஃப்ரான்ச்சைஸி இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம். சார், அப்புறம் நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன், ஒர்க் பண்ணுறவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே சார், இங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே பின்னாடி சர்வீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு ரூம்லேயும் ஒர்க் நடந்துட்டுருக்கு, எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன இது? சரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அந்த என்டையர் சொல்யூஷனே எங்கே வந்து நிற்கும், ஏன் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னா மேன் பவர் தாங்க. நான் எங்களோட ஸ்ட்ரென்த்து அந்த மேன் பவர் தான். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்து வந்து 40 பீப்புள் இருக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளங்க. 40 பீப்புள் எங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் நிறைய ஜூனியர் பீப்புளை உருவாக்கிட்டு இருக்கிறோங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து அவர் கீழே ஒரு ஜூனியர் கொடுப்போங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கீழே ஒரு ஜூனியர், இது மாதிரி கொடுக்கறனால எங்கள் டீம் ஸ்ட்ரென்த்து என்றைக்குமே கவலை இல்லாமல் போயிட்டே இருக்குங்க. எங்களோட ஸ்ட்ரென்த்து எங்கள் டீம் தாங்க. 40 பீப்புள் இருப்பாங்க. எங்களோட கூகுள் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஃபோட்டோ இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ இந்த 40 பீப்புளுங்கிறது நாங்கள் வந்து இந்த வருஷம் எண்டில் 80 பீப்புள் டார்கெட் வச்சுருக்கோங்க மார்ச் 2025. ஏன்னா அவ்வளோ ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறோங்க, அது அதுக்கும் டீம் வேணும் எங்களுக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி உங்களோட ஆம்பியன்ஸும் பார்த்தேன், அட்டகாசமாக இருக்குது. உள்ளே வந்த உடனே அந்த லான்ச்சஸ் சூப்பராக இருக்குது, பக்காவாக மெயின்டைன் பண்ணுறீங்க. இதே மாதிரி சக்சீட் ஆகணும்னு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.